வணக்கம் நேர்களே. இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் அதாவது ஃபைல்ஸ் இருக்கலாம், வீடியோ இருக்கலாம், அல்லது ஸ்க்ரீன் ரெக்கார்ட் எடுத்துருப்பீங்க. இதை வந்து நம்ம எப்படி நம்முடைய லேப்டாப் அல்லது பிசி என்று சொல்லக்கூடிய பர்சனல் கம்ப்யூட்டருக்கு எப்படி நம்ம அனுப்புறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே இந்த மெத்தட் சேர்ப்பது நிறைய பேருக்கு தெரிந்திருக்கலாம், தெரியாத நபர்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம இதை வந்து அப்லோட் பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய அந்த யூஎஸ்பி கேபிள், அதாவது உங்கள் மொபைலுக்கான சார்ஜிங் கேபிள் இருக்குது பற்றியெல்லாம், அந்த கேபிளை வந்து உங்களுடைய லேப்டாப்பில் இணைச்சிக்கிறேங்க. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த யூஎஸ்பி கேபிள் வந்து இந்த மாதிரி இருக்கும். இந்த யூஎஸ்பி கேபிளோட ஒரு முனையை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி, அதோடைய பின்னு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கும். இன்னொரு முனையை பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி சிறுசாக இருக்கும். இப்போ இந்த கேபிள், இந்த யூஎஸ்பி கேபிளோட சிறிய முனைப்பகுதியை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய மொபைலில் இணைச்சிக்கிறோங்க. இந்த பெரிய முனைப்பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இதே வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய லேப்டாப்பில் இந்த மாதிரி யூஎஸ்பி போர்ட் இருக்கும், அதில் வந்து அதாவது அந்த யூஎஸ்பி சாக்கெட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த அந்த போர்ட்டில் கொண்டு போய் அதை நீங்கள் சொல்லிக்கிறோங்க. இப்போ நீங்கள் இந்த மாதிரி கனெக்ஷன் கொடுத்தோடனே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய மொபைலில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சார்ஜிங் தீஸ் வயா யூஎஸ்பி அல்லது டேப் ஆர் மோர் ஆப்ஷன்ஸ் இது வரும். உங்களுடைய மொபைலில் பார்த்திங்க அப்படின்னா டெஸ்க்டாப்பில் இந்த மாதிரி வந்துடும். நீங்கள் சார்ஜிங் தீஸ் வயா யூஎஸ்பின்னு வந்து அதை டச் பண்ணுங்கள், அல்லது டேப் ஆர் மோர் ஆப்ஷன் வந்து அதை டச் பண்ணுங்கள். இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் டச் பண்ணும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். யூஸ் யூஎஸ்பி பார், நோ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர், ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர், ட்ரான்ஸ்ஃபர் போட்டோஸ் பிடிபி அப்படின்னு இருக்கும். இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பற்றியெல்லாம் இந்த ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறத நீங்கள் டச் பண்ணுங்கள். ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறத நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். இதுக்கடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நேயர்களே, நீங்கள் வந்து உங்களுடைய யூஎஸ்பி கேபிளை வந்து நீங்கள் உங்களுடைய மொபைல்லேருந்து டெஸ்க்டாப்பில் இணைச்ச உடனே, அதாவது லேப்டாப்பில் இணைச்ச உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மெசேஜும் இங்கே வந்துருக்கும். அதாவது உங்கள் செல்ஃபோனோட நேம் இங்கே வந்துடும். அதே மாதிரி அடுத்ததாக நீங்கள் வந்து ஃபைல் ட்ரான்ஸ்ஃபரை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜ் இந்த இடத்துல உங்களுக்கு அந்த மெசேஜ் இருக்கும். அதை வச்சே நம்ம இங்கே கனெக்ஷன் ஆயிடுச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்படியும் உங்களுக்கு வந்து இங்கே இந்த கனெக்ஷன் வரலனாலும் பரவாயில்ல, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய சிஸ்டத்தில் இருக்குது பற்றியலாம் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஐக்கான், அதாவது அந்த ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் அந்த மாதிரி இருக்கும், அதே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணணும். ஃபைல் எக்ஸ்ப்ளோரரை கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு அடுத்ததாக, இப்போ நீங்கள் ஃபைல் எக்ஸ்ப்ளோரை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்க்ரீன் வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் செல்ஃபோனோட நேம் இங்கே இருக்கு பாருங்கள், இந்த ரெட்மி நோட் 7 ப்ரோன் இருக்கும். அதேமாதிரி உங்களுடைய ஃபோன் நேம் என்னவோ அது இங்கே வந்துடும். சாம்சங் வச்சுருந்தீங்கன்னா சாம்சங் வந்துடும், ஓப்போ ஃபோனாக இருந்தால் இங்கே ஓப்போங்கிறது இங்கே வந்துடும். அடுத்து நீங்கள் இதே என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த உங்களுடைய ஃபோன் இருக்குது பற்றியெல்லாம் இதை இங்கே வந்து நீங்கள் டபுள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ டபுள் கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய இன்டர்னல் ஷேர்டு ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது இங்கே வந்துடும். அதே மாதிரி நீங்கள் வந்து எஸ்டி கார்டு வச்சுருந்தீங்கன்னா அதுவும் அந்த பக்கத்தில் வந்து உங்களுக்கு வந்து எஸ்டி கார்டு அப்படிங்கிறது இங்கே வந்துடும். இப்போ என்னோடய மொபைலில் வந்து எஸ்டி கார்டு இல்லைங்கிறதுனால உங்களுக்கு இன்டர்னல் ஷேர்டு ஸ்டோரேஜ்னு காட்டியிருக்கு. எஸ்டி கார்டு இருந்துச்சுன்னா பக்கத்தில் எஸ்டி கார்டு அப்படிங்கிற ஸ்டோரேஜும் பக்கத்தில் வந்துடும். இப்போ உங்களுடைய லேப்டாப்பில் இருக்கக்கூடிய இன்டர்னல் ஷேர்டு ஸ்டோரேஜ் அப்படின்னு இருக்க பற்றியெல்லாம் இதை டபுள் கிளிக் பண்ணி இதை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்க்ரீன் வரும். இன்டர்னல் ஸ்டோரேஜில் இருக்கக்கூடிய எல்லாமே உங்களுக்கு இங்கே வந்துடும். இப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டிசிஐஎம் அப்படின்னு எங்கே இருக்குன்னு பார்த்து அதை நீங்கள் ஓப்பன் பண்ணணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருக்க டிசிஐஎம் இதில் தான் வந்து நம்முடைய ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதை ஓப்பன் பண்ணுங்கள்.
இதை டபுள் கிளிக் பண்ணி இதை ஓப்பன் பண்ணி இப்போ வரக்கூடிய திரையில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த இருக்க கேமரா இந்த கேமரா அப்படிங்கிற ஃபோல்டரை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அது ஓப்பன் ஆயிரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேமராவுக்குள்ள இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாமே இங்கே நீங்கள் பார்க்க முடியும். இப்போ இதுக்குள்ளார தான் நம்ம வந்து இது வரைக்கும் எடுத்த வீடியோ ஃபோட்டோ எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்கும். இப்போ இதுலேருந்து நீங்கள் உங்களுக்கு எது தேவையோ அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணி அதை ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா காப்பி பண்ணி கொண்டு போய் நீங்கள் உங்கள் சிஸ்டத்தில் ஒரு ஃபோல்டரில் வச்சுக்கலாம். அப்புறம் எப்போ தேவையோ நம்ம பயன்படுத்திக்க முடியும். இப்போ இதுலேயும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த வியூ இந்த வியூவை கிளிக் பண்ணி நீங்கள் டேட் வைஸாக பார்க்கணும்னா அந்த டீட்டெயில்ஸை கொடுத்துட்டு எந்தெந்த டேட்டை நீங்கள் ஃபைலை வந்து நம்ம இங்கே வந்து ஃபோட்டோஸ் எடுத்தோமோ வீடியோ எடுத்தோமோ அது எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும். அதை வச்சு நம்ம எந்த டேட்டில் எடுத்த முறத்தையும் நம்ம வந்து இங்கே பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஒரு குறிப்பிட்ட டேட்டில் உள்ள வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த வியூவில் போய்ட்டு டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த பர்டிகுலர் ஃபைலை நம்ம வந்து பர்டிகுலர் டேட்லேருந்து நம்ம காப்பி பண்ணி எடுக்க முடியும். இப்போ எனக்கு ஒரு பர்டிகுலர் ஃபைல் இது வேணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபைல் எனக்கு வேணும் அப்படின்னா இதை நான் ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் அந்த பர்டிகுலர் ஃபைலை ரைட் கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா காப்பின்னு இருக்குது பார்த்தீங்களா, ரைட் கிளிக் பண்ணி இந்த காப்பியை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அந்த ஃபைல் வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா காப்பி ஆயிரும். அடுத்து வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள் சிஸ்டத்தில் போய்ட்டு டெஸ்க்டாப்லேயோ அல்லது உங்களுடைய வேறு ஏதாவது டிரைவ்லேயோ கொண்டே அதை போட்டுக்கலாம். இப்போ நான் டெஸ்க்டாப்பை கிளிக் பண்ணிவிட்டு அதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி அதுக்கு வந்து ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். மொபைல் ஃபைல் அப்படின்னு ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே கொண்டு போய் பேஸ்ட் பண்ணிடணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபைலை வந்து காப்பி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த பர்டிகுலர் ஃபைலில் வச்சு நீங்கள் இந்த மாதிரி ரைட் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் மவுஸ் இருக்க பற்றியெல்லாம் உங்கள் லேப்டாப்பில் நீங்கள் ஒரு மவுஸ் என்ன வச்சுருப்பீங்க, அந்த மவுஸை வச்சு இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இந்த பட்டியில் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இருக்க பற்றியெல்லாம் காப்பி, இந்த காப்பியை நம்ம கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த காப்பியை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபைல் வந்து உங்களுக்கு காப்பி ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சிஸ்டத்தில் கொண்டு போய் இந்த டெஸ்க்டாப்பு அல்லது இருக்கக்கூடிய டிரைவ் ஏதாச்சும் ஒரு டிரைவ்லையோ அல்லது டெஸ்க்டாப்லேயோ போய்ட்டு ஒரு ஃபோல்டரை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிட்டு அதுக்குள்ளே கொண்டு போய் நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம காப்பி பண்ணிட்டோம். இதெல்லாம் டிரைவ், நான் இப்போ டெஸ்க்டாப்பை கிளிக் பண்ணுறேன். அதில் போய்ட்டு இங்கே வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ஃபோல்டரை நியூவை கிளிக் பண்ணி ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணுறேன். அந்த ஃபோல்டருக்கு ஒரு பேர் கொடுக்குறேன், மொபைல் ஃபைல் அப்படின்னு கொடுத்துக்கிட்டு இப்போ இதை ஓப்பன் பண்ணுறேன். இதை ஓப்பன் பண்ணிட்டு இங்கே மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ அந்த காப்பி பண்ண ஃபைல் வந்து நமக்கு இங்கே சிஸ்டத்துக்கு வந்துருச்சு. இதை நம்ம ஓப்பன் பண்ணி எப்போ வேணாலும் நம்ம பயன்படுத்திக்க முடியும். இப்போ அதேமாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டிசிஐஎம் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் எடுத்த ஒரு வீடியோ ஃபோட்டோஸ் இதெல்லாம் நீங்கள் கொண்டு வர்றீங்க, காப்பி பண்ணி கொண்டு வர்றீங்க. அதேமாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய ஸ்க்ரீன் ரெக்கார்ட்ஸ் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, உங்கள் செல் மூலமாக நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டு எடுப்பீங்க. அது தேவை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவோம் தரப்பதில் ஸ்க்ரீன் ரெக்கார்ட்ஸ் இதை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி அதன் மூலமாக நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னாக்கா நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்டை காப்பி பண்ணி கொண்டாந்து நம்ம லேப்டாப்புக்கு கொண்டு வர முடியும். அது எப்படி அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை டபுள் கிளிக் பண்ணி இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறத டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ ஸ்க்ரீன் கேப்சரை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இப்போ இதில் போய் வியூவில் போய்ட்டு டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம எந்த டேட்டில் என்னென்ன ஸ்க்ரீன் ரெக்கார்டை எடுத்தோமோ அதையெல்லாம் நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். அதே மாதிரி நம்முடைய ஃபோனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் மெசேஜ், வாட்ஸ்அப் வீடியோ, வாட்ஸ்அப் ஃபோட்டோ அதையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா காப்பி பண்ணி கொண்டாந்து நம்முடைய லேப்டாப்பில் போட்டுக்க முடியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் அந்த இன்டர்னல் சார்ட் ஸ்டோரேஜை கிளிக் பண்ணி உள்ளே வந்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளே வாட்ஸ்அப் அப்படின்னு இருக்க பற்றியெல்லாம் அந்த வாட்ஸ்அப்பை டபுள் கிளிக் பண்ணுங்கள்.
டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த தரை வரும். இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இருக்கலாம் மீடியா இதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் இமேஜஸ், வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் ஃபோட்டோஸ், வாட்ஸ்அப் ஸ்டிக்கர், வாட்ஸ்அப் வீடியோ இதெல்லாம் இருக்கா. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இமேஜ் வேணாக்க நீங்கள் வாட்ஸ்அப் இமேஜை கிளிக் பண்ணி அதன் மூலமாக இமேஜை காப்பி பண்ணி கொண்டு வரலாம். இப்போ அடுத்ததாக நீங்கள் வந்து இப்போ உங்கள் செல்ஃபோனில் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர், அதாவது உதாரணத்துக்கு இந்த கின்மாஸ்டர், இதை யூஸ் பண்ணி ஒரு வீடியோவை எடிட் பண்ணி ரெடி பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன். அதே நீங்கள் உங்கள் செல்ஃபோனில் எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள் செல்ஃபோனில் பார்த்தீங்கன்னா அது கின்மாஸ்டர்ங்கிற பேரில் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும்னா அந்த ஃபைலையும் கொண்டாந்து நீங்கள் உங்கள் லேப்டாப்பை கொண்டு வந்து அங்கேயிருந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா வீடியோவை அப்லோட் பண்ண முடியும். அது எப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து நான் கின்மாஸ்டர் யூஸ் பண்ணி ஒரு வீடியோவை வந்து இருந்தால் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வச்சுக்கலாம். இப்போ இந்த வீடியோவை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து லேப்டாப்புக்கு கொண்டு போக போகிறோம். அப்போ நீங்கள் உங்கள் மொபைலில் இந்த மாதிரி கின்மாஸ்டர் யூஸ் பண்ணி ஒரு வீடியோவை ரெடி பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வீடியோவை ரெடி பண்ண பிறகு இந்த இருக்கு பாருங்கள் இந்த ஷேரிங் ஐக்கான் சொல்கிறது, இந்த ஷேரிங் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வீடியோவை கின்மாஸ்டரில் ரெடி பண்ண பிறகு இந்த ஷேரிங் அதாவது ஷேருங்கிற இந்த ஐக்கானை நம்ம வந்து கிளிக் பண்ணணும். இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணுறோம். இப்போ அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்க்ரீன் வரும். இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து எக்ஸ்போர்ட் அப்படின்னு இருக்கும், EXPORT எக்ஸ்போர்ட். இந்த எக்ஸ்போர்ட்டை இப்போது கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபைல் வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது, அந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ நமக்கு வந்து வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த எக்ஸ்போர்ட் ஆன வீடியோ வந்து நீங்கள் வந்து நம்ம சிஸ்டத்தில் வந்து இப்போ வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த வீடியோ வந்து நம்ம வந்து லேப்டாப்புக்கு கொண்டு போகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இப்போ இந்த யூஎஸ்பி கேபிள் யூஸ் பண்ணி உங்களுடைய மொபைலில் வந்து லேப்டாப்பில் கனெக்ஷன் கொடுத்துட்டீங்க. கனெக்ஷன் கொடுத்த பிறகு இப்போ நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல்லேருந்து கனெக்ஷன் கொடுத்ததுக்கு பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி வரும்ல லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், இன்டர்னல் ஷேர்டு ஸ்டோரேஜ்னு இருக்கும். அதை வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வரக்கூடிய ஸ்க்ரீனில் வந்து இந்த பார்த்தீங்களா கின்மாஸ்டர், இந்த கின்மாஸ்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா வரக்கூடிய ஸ்க்ரீனில் இந்த இருக்க பற்றியில் எக்ஸ்போர்ட், இந்த எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த கின்மாஸ்டரை யூஸ் பண்ணி அப்லோட் பண்ண எல்லா ஃபைலும் இதுக்குள்ளே இருக்குது. நீங்கள் இந்த வியூவை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எந்த டேட்டில் எப்போ நீங்கள் வீடியோ எடிட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணீங்களோ அந்த ஃபைல் பூரா இங்கே இருக்கும். உதாரணத்துக்கு இந்த ஃபைல் வேணும் அப்படின்னா நம்ம இதை என்ன பண்ணலாம்னா ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணி நீங்கள் கொண்டு போய் ஏற்கனவே சொன்ன மெத்தடில் டெஸ்க்டாப்பில் கொண்டு போய் அந்த ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலாம்னா போட்டு பயன்படுத்திக்கலாம். இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நம்ம இங்கே மொபைலில் க்ரியேட் பண்ண அந்த ஃபைல் இங்கே நம்ம இதை டபுள் கிளிக் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகுது. இப்போ இந்த ஃபைலை தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம காப்பி பண்ணி கொண்டு போய் இதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிக்கிறங்க. ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் இந்த காப்பியை கிளிக் பண்ணுங்கள். காப்பியை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஃபைலை கொண்டு போய்ட்டு உங்கள் டெஸ்க்டாப்பை ஓப்பன் பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணிக்கிறங்க.
டெஸ்க்டாப்புக்கு போகிறோம். நம்ம மொபைல் ஃபைலுங்கிறத கிளிக் பண்ணி அதுக்குள்ள கொண்டு போய்ட்டு நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மொபைலில் க்ரியேட் பண்ண வீடியோ வந்து இங்கே வந்துருச்சு. ஓகே நேர்களே, நாம் வந்து இன்னைக்கு ஒரு மொபைல்லேருந்து எப்படி வந்து ஒரு வீடியோ அல்லது ஃபோட்டோஸு அல்லது வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண ஒரு வீடியோ அல்லது வாட்ஸ்அப் மெசேஜ் இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம எப்படி வந்து லேப்டாப்புக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் எழுதுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் நம்ம வந்து இந்த யூஎஸ்பி கேபிள் இல்லாமல் எப்படி வந்து அதாவது வைஃபை யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம டேட்டாஸை வந்து ஃபைல்ஸ் ஃபோட்டோஸ்லாம் எப்படி வந்து நம்ம லேப்டாப்புக்கு அல்லது கம்ப்யூட்டருக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.